இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். மத்தேயு 4:11. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். தென் த டெவல் லெஃப்ட் ஹிம். மேத்யூ 4:11. ராஜா ஒரு வீட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த வீட்டில் ஒரு பெரிய நாயும் 2 பூனைகளும் இருந்தன. இம்மூன்றும் வீட்டிற்குள் சர்வசாதாரணமாக நடந்து திரிந்தன. ராஜாவிற்கு வீட்டிற்குள் செல்ல பிராணிகள் நடந்து திரிவதில் விருப்பமில்லை. அந்த நாய் பார்ப்பதற்கு பயங்கரமாக தோற்றமளித்தது, ஆனால் மிகவும் நட்புடன் பழகியது. ராஜாவை பார்த்து குறைக்காது, கடிக்காது, அமைதியாக இருக்கும். ஆனால் அங்கிருந்த 2 பூனைகளும் பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாக தோற்றமளித்தன. ராஜா வீட்டிற்குள் வரும்போது சில நேரங்களில் அவருடைய காலை உரசி கொண்டு சுற்றி சுற்றி வரும். அமைதியாக இருப்பது போல் தோன்றும். அவர் சற்றும் எதிர்பாராத சமயத்தில் கடித்துவிடும். எனவே அந்த பூனைகளை கண்டால் ராஜாவிற்கு சற்று பயம். ஆகையால் அந்த பூனைகள் சற்று தூரத்தில் வரும் பொழுதே அவர் கவனமாக இருந்து கொள்ள ஆரம்பித்தார். கையை அசைத்தோ சூ என்றோ அவைகளை விரட்ட இயலாது. அவைகளை விரட்ட கடைசியாக ஒரு வழியை கண்டுபிடித்தார். சிறிதளவு தண்ணீரை கையில் எடுத்து பூனைகளின் உடலிலோ முகத்திலோ தெளித்தால் போதும், அவைகள் ஓடி மறைந்துவிடும். பூனையின் கடியில் இருந்தும் அன்பு தொல்லையில் இருந்தும் தப்ப ஒரே வழி இதுதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே போன்றுதான் நம்மை சூழ நிற்கும் பாவமும் பிசாசும் நம்மை சுற்றி சுற்றி வரும். பார்ப்பதற்கு மிருதுவாக, அமைதியாக, அழகாக தோற்றமளிக்கும். நம் மீது உரசி செல்லும் போது நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் நம்மை கடைசியில் கடிக்கும், பாதாளத்தில் தள்ளும், பாவப்படுகுழியில் வீழ்த்திவிடும். அவ்வளவு எளிதாக நம்மை விட்டு இவற்றை விரட்ட இயலாது. சாத்தான் நம்மை உரச ஆரம்பிக்கும் பொழுதே தேவ வழிமுறைகளை உடனே பின்பற்றி அவனை விரட்டி அடிப்பது நல்லது. பிசாசோடு விளையாடக்கூடாது, அது மிகவும் ஆபத்தானது. இந்த ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். பிசாசை எதிர்த்து போராட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபு 4:7 பின்வருமாறு வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆம் என கண்பானவர்களே, நாம் அனுதினமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவன் நமக்கு பிசாசை எதிர்த்து நிற்க பலன் தருவார். அவ்வாறு நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது நம்மை விட்டு அவன் ஓடிப்போவான். ஆமேன்.